நிகழ் மகிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆவி பிடித்தல். ஆமாங்க, இது வந்து வேது பிடித்தல், ஆவி பிடித்தல்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டி காலத்தில் நம் முன்னோர்கள் வந்து இது ரொம்ப சிறப்பாக கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு போடப்படும் மூலிகை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் அதை வந்து கட் பண்ணுறது வந்து நொச்சிங்க. ஏன்னா நொச்சி வந்துட்டு ரொம்ப அற்புதமான வேலையை செய்யும். நிறையா மருத்துவ குணம் இருக்குது நொச்சியில். இதுலேயே இரண்டு வகை நொச்சி இருக்குது, கருநொச்சி இல்லை வந்து சாதா நொச்சிங்க. இது வந்து சாதா நொச்சிங்க. கருநொச்சி கிடைக்கும்போது நான் கருநொச்சியும் பதிவிடுறேங்க. இது வந்துட்டு நம்ம தேவையான அளவு பொரிச்சுக்கிறோம். ஆவி பிடித்ததலோட நன்மைகள்னு பார்த்துட்டிங்கன்னா சளிக்கு நல்லது, அதே மாதிரி தலைபாரம், தலைக்குத்தல், மூக்கடைப்பு, கற்பூரவல்லியும் பொரிச்சுக்கிறோங்க. மூங்கில் இலை தேவையான அளவு பொரிச்சுக்கிறோங்க. நம்ம சுவாசம் வந்து சீராக இருக்க ஆவி பிடித்தல் முறை வந்து ரொம்ப பலன் கொடுக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவு ஒரு குண்டால வந்து தண்ணி எடுத்து அதில் வந்து சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஏன்னா மஞ்சத்தூள் நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ வந்துட்டு அந்த நொச்சியை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். தண்ணி லைட்டாக கொதி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். ஆவி பிடிக்கிறதுக்கு முதல் மூலிகையே வந்துட்டு நொச்சி தாங்க. அடுத்தது கற்பூரவல்லி. ஏன்னா சளிக்கு ரொம்ப தீர்வாக இருக்கும் கற்பூரவல்லி. குழந்தைகளுக்கெல்லாம் இடித்து சாராக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மூங்கிலில் போடுறோம். இதை நம்ம துளசி போடுறோங்க. துளசியில் வந்து ரெண்டு துளசி பிடிச்சி வச்சுருக்கோம், கருந்துளசி ஒன்று, சாதா துளசி ஒன்று, ரெண்டு துளசி. அதுக்கப்புறம் வேப்பிலை, இதெல்லாம் போட்டு சில பேருக்கு வந்து மூக்கு ஒழுக ஆரம்பிக்குங்க. ரன்னிங் நோஸ், ரன்னிங் நோஸ் நல்லது தான், அதை வந்து நம்ம சிந்தி வெளியெடுக்கணும். அதற்கு இந்த ஆவி பிடித்தல் முறை வந்து சளியை வந்து நல்லா வெளியே கொண்டாருங்க. நம்ம கொஞ்சம் வந்து சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்துட்டு நம்ம பாட்டி காலத்தில் வந்து வெங்கச்சங்கல்ல வந்து இதை வந்து ஆவி பிடிக்கும்போது உள்ளே போட்டிருந்தாங்க. அந்த முறையை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். உங்கள் வீட்டில் விறகடுப்பு இருந்தால் கூட வெங்கச்சங்கல்ல வந்து நீங்கள் விறகடுப்பில் சுடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் கூட சுட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி வருது. இந்த ஆவி அப்படியே மூடி வச்சுக்கலாம். கல்லும் வந்து நல்லா ஓரளவுக்கு கருகிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இந்த கல் போடும்போது கொஞ்சம் தள்ளி இருந்துக்குங்க. இப்போ வந்துட்டு ரெண்டு பெட்ஷீட் போட்டு நல்லா மூச்சை நல்லா விட்டு இழுங்க. உடம்பெல்லாம் நல்லா வேர்க்குங்க. நல்லா வேர்த்துது அப்படின்னா கழிவுகள்லாம் வெளியேறுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு கஸ்டம் யூஆர்எல் கிடச்சிருக்கு. இது போன்ற ஆரோக்கிய குறிப்புக்கு சப்ஸ்கிரைப் நிகழ் மகிழ். நன்றி.